உடல் நலத்திற்கான அறிவுரை புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொல்லும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பிரஷா ஆடியோ நாவல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நீங்கள் இப்போது கேட்க இருப்பது பிரஷாவின் அகம் தொலைத்தேன் ஆறுயிரே நான் உங்கள் ஆர்ஜே நிஷா செல்வகுமார் இந்த ஒளிச்சித்திரம் சித்திரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஃப்ரெஷா ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கணுமா அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க வாங்க ஒளி புத்தகத்துக்குள்ளே போகலாம் அத்தியாயம் இரண்டு பவானி என்றதும் ஊன் மறந்து மெய் மறந்து திறந்தவாய் திறந்தபடி நின்றால் மனதில் ஒட்டவில்லை என்ற உருவம் அகம் நுழைந்த நொடி இப்படி ஒரு அதிசயம் தனக்கு நிகழும் என்று கூறியிருந்தால் நகைத்திருக்கும் பௌர்ணமி திகைத்த கணம் ஆனால் அப்படி ஒருத்தி அங்கே இருப்பதாக அவன் கண்களுக்கு தெரியவில்லை போலும் நேராக பவானியை நோக்கி சென்றவன் முட்டியில் கை கொடுத்து அலைக்காக தூக்கி தட்டாமலை சுற்றினான் பவானி மை டார்லிங் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு வஷி நோ நோ பவானி கால்மி வசிஷ்டன் என்றான் அதட்டலாக மை மைடியர் பிரதர்சன் அப்படி கூப்பிட்டாதான் என்னவா ஐயா கிரீடம் இறங்கிருமோ அது இறங்குதோ இல்லை உட்காருதோ எனக்கு என் பெயரை சுருக்கி கூப்பிட்டா பிடிக்காது அதுபோல நானும் யார் பெயரையும் சுருக்கி கூப்பிட மாட்டேன் பொல்லாத பொடலங்கா கொள்கை இது மத்த விஷயத்துக்கும் இருந்தாதான் என்னவா பவானி என்று பல்லை கடித்தவனையும் அதற்கு நகைத்தவரையும் குரு என நோக்கினால் பெண் இத்தனை வாக்குவாதத்திலும் தன் அண்ணன் மகனின் தலை கோதுவதை பவானி நிறுத்தவில்லை பவானியா பவானி அத்தையாண்ட்டே இப்படி ஏமைந்தி என்றவரை கீழ் இறக்கியவனின் அகன்ற தோளில் இரண்டு போட்டவர் கையோடு உபசரிக்கவும் மறக்கவில்லை அது என்னமோ இப்படி கூப்பிட்டாதான் பிடிச்சிருக்கு பவானி பிகாஸ் யூ ஆர் மை டார்லிங் அவர் மீது அவன் கொண்ட அன்பை அறிந்தவராயிற்றே ஓகே பேசுனது போதும் பவானி கம் டு த பாயிண்ட் எங்க அவ அவ என்ன ஜோக்கா என்ன ட்ரை பண்ணுற இப்போ நீ என்றவன் குரலில் பேதம் சொல்லாமல் சொல்லியது இவன் இத்தனை நேரம் பேசிய அண்ணன் மகன் அல்ல கிரேட் தெலுகு ஸ்டார் வசிஷ்டன் ரெட்டி கை தேர்ந்த வியாபாரியும் என்று அப்போதே பௌர்ணமியின் ஞாபகம் வர அவளை திரும்பி பார்க்க தூண் வளைவில் நின்றவள் நடுக்கம் உடல் நடுக்கமாக வெளிவந்தது உங்களைத்தான் எங்கே அந்த அம்மாயி வசிஷ் ஷ் எதுவும் பேசக்கூடாது நீங்கள் கூப்பிடுங்க அந்த அம்மாயிய இனி பேச்சு அவளுக்கும் எனக்கும் தான் என்னை என்ன முட்டாள்னு நினச்சிட்டாலா ஹவு டேர் ப்ளீஸ் வசிஷ்டா நான் சொல்கிறத கேளேன் அவசரப்படாத அந்த பொண்ணு டிமாண்ட் ஒன்றும் எனக்கு தப்பாக படலை வாட் தப்பாக படலையா என்ன சொல்லி இந்த கான்ட்ராக்ட் பேசி பணம் வாங்கினான்னு தெரியுமா உங்களுக்கு இப்போ மட்டும் என்ன வந்தது இந்த கதையெல்லாம் எனக்கு வேணாம் சொன்னது சொன்னபடி நடக்கணும் முதல்ல அவளை கூப்பிடுங்க என்றவன் பார்வை அவரின் பார்வையை தொடர்ந்து சென்று நின்ற இடம் பௌர்ணமி அவன் அழுத்தமான பார்வையே பெண்ணை அருகில் அழைத்து வர இக்கடைக்கு ரண்டி அம்மாயி ஹா என்ன ஓ கோடி இது வேறையா இப்படி வா வந்து இங்க இரு தான் அமர்ந்திருந்த இருக்கைக்கு முன் இடத்தை சுட்டிக்காட்ட நிலை கொள்ளா தயக்கத்தில் அமர்ந்து கொண்டார் பிள்ளை சுமந்தவள் உள்ளம் அடுத்து என்ன என அந்த நொடியே அடித்து கொள்ள துவங்கியது அம்மாயி உன் பெயர் என்ன அவன் அழுத்தி கேட்க பௌர்ணமி திகைத்தாள் என்ன அவன் மகவின் தாய் நான் ஏன் பெயர் கூட தெரியலையா அவன் எப்படிப்பட்டவன் என்று தெரிந்த பவானிக்கோ நிலை கொள்ளா தர்ம சங்கடம் தெலுங்கு தெரியாது ரைட் தமிழ் நல்லா தெரியும் தானே அவள் தொடர் அமைதி கடுப்பாக்க ஒன்றான் ஆமாங்க திக்கி திணறியவளை பார்த்து உன் பெயர் என்னன்னு கேட்டேன் பௌர்ணமி முத்துராமலிங்கம் ஓ பௌர்ணமி இட்ஸ் கால் லைக் அ முழு நிலவு என்றவன் தாடையை தடவிக்கொண்டே அவள் முக வடிவை லைத்து நோக்க பெண்ணின் நுனி காது வெட்கத்தில் சிவந்தது அதை ரசனையோடு கவனித்தான் அவள் பிள்ளையின் தகப்பன் இருந்தும் அவன் காரியமே பெரிது என தோன்ற இங்கே வர முன்ன என்ன தொழில் செஞ்ச சற்றே தயங்கினாலும் கேர்டேக்கர் எப்படோ அது வயதானவங்களுக்கு கேர்டேக்கராக ஒரு நாலு வருஷம் இருந்து இருக்கேன் ஓகே நவு கம் டு தி பாயிண்ட் என்னோடு பிஏ கிட்ட ஏதோ சொன்னியாமே ம் என்றவன் ஸ்டைலாக தன் இடப்புருவத்தை வருடி கொடுக்க இத்தனை நேரம் ஒட்டி கொண்டிருந்த தைரியமும் காணாது போக பயத்தில் அவள் மனம் மத்தளம் வாசிக்க தொடங்கியது அது வந்து பெண் தடுமாற பவானி இதில் நீங்கள் வராதிங்க பேச்சு இந்த அம்மாய்க்கும் எனக்கும் ஐ நோ இதுக்கு பின்ன இருக்க மாஸ்டர் மைண்ட் உங்களதுன்னு சோ என்றவன் வார்த்தையை கடுமையோடு நிறுத்த கர்ப்பிணி பெண்ணின் ஹார்மோன்கள் வேகமெடுத்தன டெல்மி பௌர்ணமி அவன் வாயில் முதல் முறை அவள் பெயர் நின்று நிறுத்தி ரசித்து உச்சரித்தான் அவளுக்கும் அதை உணரும் மனநிலை இல்லையே செப்பு அவள் அமைதி அங்கு வேலைக்கு ஆகாது என்று பவானி கண்களால் சைகை காட்ட ஆழ மூச்செடுத்தவள் அ மச் நீங்கள் என்ன மேரேஜ் பண்ணிக்கணும் ஒரு மாதிரி சொல்லியே விட்டால் கூறியவள் நிதானம் தவறினாலும் அவன் மிக மிக நிதானமாக ஏன் அவளிடம் கனத்த மௌனம் வசிஷ்டா பாவம் பொண்ணு அது என்ன பாவம் பொண்ணு ஏன் பையன் நான் பாவம் இல்லையா நீ பாவம் இல்லை பாவி இருந்துட்டு போகிறேன் நீ வளர்த்த ம் வளர்த்தேன் ஒழுங்காக வளர்க்கலையோன்னு தோணுது இப்போது பவானி கண்ணா இது போல் பல சென்டிமெண்ட் சீன் எல்லாம் சிங்கிள் ஷார்டில் நடிச்சிருக்கேன் என்கிட்டயே ஸ்கோர் பண்ணாத இப்போதான் சொன்னேனே என்னை நீ தான் வளர்த்தன்னு என்றதும் பவானி மாட்டிக்கொண்ட தோரணையில் முழித்தார் அவரும் இவன் மனதை கலைக்க முயலாமல் இல்லை முடியவில்லை என்பதுதான் உண்மை பௌர்ணமி சொல்லு ஏன் இப்படி கேள்விகள் கொண்டு வதைக்கிறானே என லேசாக துளிர்த்த சின்னத்தோடு ஏன்னா நாம் பௌர்ணமி பௌர்ணமி எஸ் பௌர்ணமி தான் நான் இப்படி தான் இருக்கணும்னு நினைச்சவ முடியலை அதுக்கு முயலவும் இல்லை காரணம் இயலாம எனக்கு முறையில்லாத உறவு வேணாம்னு தோணுச்சு உணர்வில்லாத பந்தம் இனிக்காதுன்னு தோணுச்சு அகம் துளைக்காத வாழ்க்கை உரிமை இல்லைன்னு தோணுச்சு இப்படி நிறைய தோணுச்சு இதை எல்லாத்தையும் விட என் குழந்தைக்கு அப்பா மட்டும் இல்ல அம்மாவும் வேணும்னு தோணுச்சு அதுதான் அந்த ஒண்ணுதான் இப்போ நீங்க வாழ்க்கை முழுக்க எனக்கு பாவாவா வேணும்னு பிடிவாதமா தோணுது என்றவள் கைகளில் முகம் புதைத்து தேம்பி அழ அம்மாடி என்ற பவானி எழுந்து வர ஒரு கரம் அவளை தோளோடு அணைத்து தலையை வருடி கொடுக்க எழுந்து அவளை நோக்கி வந்தவர் பிரேக் பாயிண்டில் நின்றுவிட்டார் இந்த ட்விஸ்டில் அவர் எதிர்பார்க்காத ஒன்றல்லவா தன்னை நீவிய முரட்டு கரத்தின் வெம்மையில் நிமர்ந்தவள் அண்டம் அசையவில்லையோ என்னவோ அவனின் அந்த கூர் விழிகளுக்குள் பெண் நிலை குலைந்து போனால் அவளை ஆசுவாசப்படுத்தி நீரை பருக வைத்தவன் மீண்டும் தன் இருக்கையில் வந்து அமர்ந்து கொண்டான் அதுவரையிலும் பவானி அருகில் வரவில்லை நீண்ட ஆண்டுகளுக்கு முன் ஆகினும் வாழ்க்கையை துணையோடு வாழ்ந்து பார்த்தவர் முடிச்சின் முதல் நுனி இதுவென கண்டு கொண்டவர் வேடிக்கை பார்க்கலானார் செப்பு என்றவனை மறுபடியும் முதல்ல இருந்தா என மனதுக்குள் அழுது கொண்டே செப்பு செப்புன்னா என்னத்தை சொல்ல நான் சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சிங்க நம்ம திருமணம் நடக்கணும் ஒரு பொண்ணு தாலி இல்லாம குழந்தைய சுமக்கிறது கௌரவம் தராதே இது எனக்கான கௌரவம் இல்ல என் குழந்தைக்கானது இசட் தாலி இல்லாம குழந்தைய சுமக்க கூடாதுன்னு நினைக்கிறவளுக்கு கை நிறைய காசு வாங்கிட்டு சுமக்கலாம்னு மட்டும் தெரியுமோ எதிரே இருந்தவன் உமிழ்ந்த உணர்வு அந்த வார்த்தை தரும் அவமானத்தை சகிக்கும் முன்னே பிள்ளைக்கான கௌரவம் கேட்கிற மூஞ்சிய பாரு பற்களுக்கு இடையே வண்ணங்களை கடித்து துப்பியவன் அப்படிப்பட்டவ ஏண்டி மேரேஜ் செய்துக்கலைன்னா அபார்ட் பண்ணிருவேன்னு சொன்னேன் தோணுச்சு தோணுச்சுன்னு சொன்னியே அப்போ இதுவும் தோணுனதோ பிச்சி கிளம்பி வந்துட்டாளுங்க எனக்கு வாழ்க்கை கொடுக்க எங்கே செய்து தான் பாறேன் இந்த குழந்தைக்காகத்தான் நீ என் பேபிக்கும் ஏதோ ஆச்சு என்றவன் உரிமை அவள் அழுகை சத்தம் பெரிதாகவே கேட்க வசிஷ்டா பவானி குரல் உயர்த்த மூச் பேசாத பவானி உனக்கு தெரியாமல் அவள் இருக்க வாய்ப்பில்லை சொல் அபார்ட் பண்ணிருவாளாவ யாருக்கிட்ட நான் வசிஷ்டன் ரெட்டி எங்கே தமிழ்நாட்டில் எங்கிருந்தோ வந்தவ என்ன டிமாண்ட் பண்ணுறதா நீ சொன்னு மாங்க மாதிரி ஆட்டுனேன்னு பாத்தியா அதான் நான் செய்த தப்பு என்ன இந்த பணம் தான் மோட்டிவ்னா பிள்ளையை பெற்றுட்டு எவ்வளவு வேணுமோ எடுத்துட்டு கிளம்பிடு என் பிள்ளைக்கு அம்மா தேவையில்லை ஒரு பேபி டேக்கர் போதும் என்றவனின் கடுமையில் பெண் மனதால் அடி வாங்கினாள் அவள் மட்டும் விரும்பியா அப்படியெல்லாம் பேசினாள் அவளுக்கும் வேறு வழி இருக்கவில்லையே இதை விட்டாலும் வேறு வழி இல்லையே அழுகையோடு நிமர்ந்தவள் என்னை நீங்கள் மேரேஜ் செய்து தான் ஆகணும் இல்லைன்னா அதற்கு மேல் அவளுக்கு வாய் வரவில்லை சொல்லுடி சொல்லு இல்லைன்னா என்ன பண்ணி கிழிச்சிருவேன் உன்னை இல்லை எவளையும் மேரேஜ் செய்துக்க முடியாதுடி வசிஷ்டா என்ன இது இவ்வளவு திமுரு உனக்கு திமுரு தான் பவானி பணத்துக்கு வந்தவளுக்கே என் கிட்ட டிமான் பண்ணுற திமுறி இருக்கும்போது ஏன் எனக்கு இருக்கக்கூடாது தேவிடா ஏண்டா இப்படி நடந்துக்கிற பிள்ளை வேணும் அதை பெற்றுக் கொடுக்கிற போறவ வேணாமா பெண் பாவம் புல்லாதது வசிஷ்டா அதுவும் கர்ப்பிணி பொண்ணை கலங்க விடுறது மகா பாவம் நம்ம குடும்பத்துல யார் செய்த பாவமோ மூணு தலைமுறையா பிறக்கிற பொண்ணுங்க வாழவே முடியாம அவங்க வாழ்க்கை பாதிலேயே நின்னுருச்சு தெரிஞ்சே ஒரு பாவம் செய்யலாமா இந்த மேரேஜ் வேணும்னு கேட்கிறது திமிரு இல்ல அவர் ரைட்ஸ் வசிஷ்டா என்றதும் தன் அத்தையின் முகத்தை நேசம் கமல பார்த்தவன் அதை வெளிப்படுத்தாது இறுகி கொண்டு ஓ நோ நீயும் ஃபெமினிசம் பேசுறத நிறுத்து பவானி வீட்டுக்கு ஒன்று போதும் அரைக்குறை பெண்ணியம் பேச என்ன வெங்காய ரைட்ஸ் எல்லாம் கை நீட்டி காசு வாங்கும்போது எங்கே போச்சு அவன் பேச்சில் கோபம் தொளிர்த்தவர் என்னடா காசு கொடுத்த காசு கொடுத்தேன்னு ஓவராக பேசுகிற உனக்கு வேலையாகனு ஆள் தேவைப்பட்டுச்சு அவள் கிடைக்கவும் காசு கொடுத்து நடத்திக்கிட்ட என்னமோ நீ ஜெம் மாதிரி பேசாதடா ஊரில் உள்ள சாக்கடைத்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு நான் நடிகனு சொல்லிட்டு தெரிகிறது காசான் காசு பிஸ்கோத்து காசு ஏன் என்கிட்ட இல்ல நான் கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும் உன்னளவு கொண்டு வரணும்னு என்ன அவசியம் பட் கொண்டு வந்தேன் காரணம் நீ உனக்கு ஒரு குடும்பம் வேணும் இப்படியே எவ கூடையாவது மாதம் ஒரு ஹனிமூன் சுற்றிட்டு இருந்தா சரியா சொல்லு அதான் இழுக்கக்கூடாது எல்லாம் இழுத்து வச்சிருக்கியே என்றதும் அவன் முகம் சிவந்து கை முஷ்டி இருக்கியது வரே வா பெரிய அம்மாயையும் சின்ன அம்மாயையும் சேர்ந்து எனக்கு வாழ்க்கை பிச்சா போட நினைச்சிங்களாக்கும் பௌர்ணமி சொல்லு எவ்வளவு பணம் வேணும் ஒரு ப்ராப்பர்ட்டி எனித்திங் கேளு எழுதி தரேன் பட் நீ நாம பேசினபடி நடந்துக்கணும் காட் இட் இனி நோ மோர் பேச்சு ஒழுங்கா இரு நடந்துக்கோ என் பிள்ளைய பெத்து கொடுத்துட்டு கிளம்புற வழியை பாரு புரியுதா என்றவன் அதோடு பேச்சை முடித்து கொண்டு எழுந்து நிற்க முடியாது வாட் முடியாதுன்னு சொன்னேன் என்றவள் மனதை கல்லாக்கி கொண்டு வார்த்தைகளை கடுமையாக்கினால் எஸ் முடியாது நம்ம மேரேஜ் நடக்காம இந்த குழந்தை உங்க கையில கிடைக்காது நிறைய பணம் வச்சு இருக்கீங்க தானே கொடுத்து இன்னொருத்தி கூட என்று வார்த்தையை நிறுத்தியவள் மேலும் சிதறாமல் இந்த குழந்தைக்காக நானா இந்த குழந்தைக்காக நம்ம கல்யாணம் இருந்துட்டு போகட்டுமே எனக்கு வேணும் நீங்க என் குழந்தைக்கு நானாவா எனக்கு பாவாவா என்றவள் கடைசி வார்த்தை கனிந்து வர உள்ளம் அவளை உள்வாங்க முனைந்த நொடி விழிகள் அவள் உணர்வுகளை படம் பிடிக்க கண்டு கொண்டான் பௌர்ணமியின் ஒளியை எத்தனை பார்த்திருப்பான் அவன் கடந்து வந்த பாதையில் அவனுக்கான மயக்கம் கிரக்கம் எல்லாம் கலந்து கடந்து வந்தவனாயிற்றே ஆனால் அங்கொரு தவறு செய்தான் தான் கடந்து வந்த பெண்களில் அவளும் ஒருத்தி என நினைத்தவன் வார்த்தைகளை வலையாக்கினான் வெல் உனக்கு என் மேலே இருக்கிறது கிரஷ் ரைட் உன் க்ரஷில் தீய வைக்க பவானி வழமை போல் கவுண்டர் கொடுக்கும் வேலையை ஆரம்பித்திருந்தார் அவனின் இடப்புருவத்தை வருடிக்கொண்டே உன்னோடது ஒரு சினிமா ஹீரோ மேலே வந்த மயக்கம் இந்த மயக்கத்துக்கு எல்லாம் தாலி கட்ட நான் என்ன கிருக்கா லெசன் பௌர்ணமி என் கேரியரில் உன்னை போல் நிறைய கேர்ள்ஸை கடந்து வந்தவன் மேரேஜ் செய்து புருஷன் இருக்க பொண்ணுங்களே நீங்கள் சொல்லுங்கள் உங்களை கட்டிக்கிறேன் ஸ்கிரீனுக்கு பின்னுக்கு நடிக்கிற அவங்க ஹீரோவோட புற தோற்றத்தில் மயங்கி பித்தேறின எத்தனையோ பேரை கடந்து வந்தவன் ஸோ என் பார்வையில் நீயும் அப்படி ஒரு பொண்ணு தான் அம்மாயி இங்கே பாரு அம்மாயி செலிப்ரிட்டி இமேஜு பேர் புகழ் பணம் மட்டும் நினைப்போட நான் வேணும்னு நினச்சா பெட்டர் டு ஷோ நான் அது இல்லை இந்த வசிஷ்டன் ரெட்டிக்கு ஒரு மறுபக்கம் உண்டு அந்த மறுபக்கம் திருமண வாழ்க்கைக்கு ஏற்றது இல்லை என்னாலையும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை முழுக்க திருப்தியாக வாழ முடியாது நீ என்னை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கலன்னு நான் நினைக்கிறேன் அதையும் நானே சொல்கிறேன் பிகாஸ் பவானி என்னோடய அத்தை ஸோ தேவையில்லாத பில்டப் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதை நம்பாத உன்னை பார்த்தா இன்னசென்ட்டான சென்ட்டான பொண்ணாக தெரியுறேன் இந்த வசிஷ்டனோட மறுபக்கத்தை சமாளித்து ஒரு பெண்ணால் வாழ முடியாது அம்மா ஏ இந்த செலிப்ரிட்டி இமேஜ் எல்லாம் சும்மா நான் அப்பப்போ சிகரெட் பிடிப்பேன் ட்ரிங்க் பண்ணுவேன் கேர்ள்ஸ் எப்போவுமே உண்டு அவங்க இல்லாமல் என் இரவுகள் நகராது யூ நோ தட் எனக்கு சோஷியல் மீடியாவில் சில வன்ம குஞ்சுகள் கொடுத்த பெயர் காசனோவா ஆன் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுறவன் இல்லை இதுதான் என்னோட ரியல் ஃபேஸ் அம்மாயி அதுவும் ஒரு மாதிரி ரொமான்டிக்காக தான் இருக்கும் என்று நம்மட்டு சிரிப்பு சிரித்தவன் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க முடியாது பௌர்ணமி உனக்கு ஓகேனா சொல்லு ரெண்டு நாள் டேட் போகலாம் என்றவன் சற்றே நிறுத்தி அவளை உற்று பார்த்து குழந்தை பிறந்ததும் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு ஃபீல் பண்றியா ஆர் இளம போயிருச்சு கர்ப்பம் போயிருச்சுன்னு ஏதாவது ஃபீல் பண்றியா அப்படின்னா சொல்லு நானே நல்ல பையனா பார்த்து மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் என்றவனின் கடைசி வார்த்தை பவானிக்கும் இனிக்கவில்லை ஆனால் அவர் மௌனம் காத்தார் பௌர்ணமி தனக்காக குரல் உயர்த்தினால் கண்டிப்பாக வசிஷ்டன் என்னும் வில்லை வளைக்கலாம் என்று அவர் மனம் அடித்து கூறியது சிறு வயது முதல் அவன் உணர்வுகளை அருகில் இருந்து பார்த்தவர் ஆனால் என்ன அதன் ஆழம் அறியாதவர் கூறியவன் அதோடு வெளிப்புறம் திரும்பி நாலு எட்டுக்களை எடுத்து வைத்தவன் மீண்டும் பௌர்ணமி அருகே வந்து அவள் கையை பிடித்து அங்கிருந்து தூணுக்கு மறுபுறம் அழைத்து சென்று அவன் மூச்சு காற்று அவளில் மோதும் அளவுக்கு நெருங்கி நின்றவன் ஆண்மையில் உரமேறிய அவன் விரல்களால் பௌர்ணமி அணிந்திருந்த உடைக்கு மேலே அவள் வயிற்றையும் லேசாக வருட இன்னொரு கரமோ பெண்ணை இடையோடு வளைத்து கொள்ள நின்று நிதானித்து அவள் மணி வயிற்றை இதமாக வருடி கொடுத்த கரம் அவள் நாவியில் தயங்கி மீண்டும் வருட அவள் காதருகில் குனிந்து இப்போ எத்தனை மாதம் அவன் பிள்ளையின் வளர்ச்சியை கேட்க பௌர்ணமியில் நாணத்தால் சிகப்பு பெண்ணின் மேனியோ லேசாக புல்லரிக்க தொடங்கியது மூச்சு விடவே பயந்தாள் எங்கே தன் சுவாசத்தின் தாளம் அவனில் தோன்றிய தன் பித்தத்தை காட்டி கொடுத்து விடுமோ என்று இருப்பினும் அவன் அருகாமையின் பிரியம் தூண்டிவிட மிக மெதுவாக அவள் செவ்விதழ்கள் அசைந்து ஐம்பத்தி இரண்டு நாட்கள் ம் யாரு சொன்னால் பவானியே சொன்னாங்களா ஆமாங்க வீக்லி ஒன்ஸ் செக்கப் செய்கிறோமே அப்போ பவானிமா தான் சொன்னாங்க என்றவள் முகத்தில் தாயாகும் பூரிப்பு இன்னும் அவளை நெருங்கியவன் கைகள் விடாது இடையை வருடி ஓகே நம்ம குழந்தை பத்திரம் சிறு மௌனத்திற்குப் பின் பௌர்ணமியும் பத்திரம் என்றவன் தன்னையும் அறியாது அவள் நெற்றியில் இதழ் பதித்து விலகி செல்ல அதுவரை பிடித்திருந்த மாயை அகலமும் தன்னை விட்டு விலகி செல்பவனை ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று உறக்க அழைக்க தூண் மறைவில் நின்றவர்களை கவனியாது இருந்த பவானியும் அந்த சத்தத்திற்கு குரல் வந்த திசையை நோக்கி பார்க்க தன் முழு உயரத்திற்கும் நிமர்ந்தவள் எதுங்க கற்பு கர்ப்பம் கற்பை தீர்மானிக்குமாங்க ஒரு பெண்ணோட கற்பை நிர்ணயிக்கிற சக்தியோ இல்லை இதுதான் கற்புன்னு வரையறுக்கிற சக்தியோ இங்கே எவனுக்கு இருக்குது உங்கள் பணத்தை வாங்கிக்கிட்டு உங்கள் குழந்தைக்கு தாயானதால் என் தரம் தாழ்ந்து போச்சுன்னு நான் யோசிப்பேன்னு நீங்கள் எப்படி நினைக்கலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி இது அரைக்குறை பெண்ணியோ இல்லைங்க என்னோடய பெண்மை மேலே எனக்கு இருக்கிற திமிரு உடலை விட உள்ளம் பெரிதுங்க என்னோட கற்பு என் உள்ளம் சம்பந்தப்பட்டது இது குழந்தைக்கு தாயானதால இந்த பௌர்ணமி பெண்மை இல்லாதவளாக முடியாது என்றதும் பவானி மனதுக்குள் சபாஷ் போட்டுக்கொண்டார் கொண்டார் பௌர்ணமியோ என்ன அனுமதி இல்லாம இன்னொரு தன் தாலி என் கழுத்துல ஏறாது போங்க பாவா போயிட்டு நம்ம மேரேஜுக்காக என்னோட பேச திரும்பி வாங்க வருவீங்க இல்லையா வர வைப்பேன் என்றதும் வசிஷ்டனது புருவங்கள் ஒரு நொடி வியப்பில் ஏறி இறங்கின நான் வசிஷ்டன் ரெட்டின்னு நெஞ்ச நிமிர்த்தி கர்வமா சொல்றீங்களோ அப்படிப்பட்ட உங்களோட அந்த அகத்தை நான் உடைத்து காட்டுறேன் அதுவரை நானும் நம்ம குழந்தையும் பத்திரமா இருப்போம் பாவா என்றவள் இனியும் பேசத் தெம்பில்லை என்பது போல் அறையை நோக்கி செல்ல விலகி செல்பவளை சன்கிளாஸ் வழியாக நோக்கியவன் விழிகளில் தோன்றிய ரசனையை மறைத்து கொண்டான் ஏன்டி கெத்துரா உனக்கு நுவு என் அகம் உடைத்து அகத்தை அடைவீங்களோ இன்ட்ரெஸ்டிங் பௌர்ணமி என்று அழகாக இதழ் நெடித்து உச்சரித்தவன் நீங்கி செல்ல இவர்கள் இருவருக்குள்ளும் நடைபெறும் இந்த இரு உயிர்களுக்கான ஆறுயிர் போராட்டத்தை பவானியோடு சேர்ந்து அந்த பிரம்மனும் வேடிக்கை பார்க்க தொடங்கினார் அகந்தை உடைத்து அகம் அடைவாளா